இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்கோ சிப்ஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கு பண்ணும்போது இந்த ரெசிபியை நான் சைட் பை சைட் வந்து ஷூட் பண்ணி எடுத்திருந்தேன். இது பண்ணுறதுக்குமே நமக்கு கரெக்டாக 30 மினிட்ஸே போதும். அதே மாதிரி நான் எப்படி வந்து பேக் பண்ணியிருந்தேன், இதுக்கு நான் எவ்வளோ காஸ்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, ஏன்னா சர்க்கரையினுடைய அளவு வந்து இவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. அதோட இவங்க நான் வெஜிடேரியன் தான், அதனால வந்து 2 முட்டை நான் பயன்படுத்திக்க போகிறேன். இது வந்து ஒரு விஸ்க் பயன்படுத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். நீங்கள் ரொம்ப அப்படியே ஃபோமியாக பீட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. பாருங்கள், இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூடியே 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்னும் நல்லா ரிச்சாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய், சர்க்கரை, முட்டை இதெல்லாமே நல்லா அழகாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப வந்து நல்லா க்ரீம் மாதிரி பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். முட்டையினுடைய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதையும் வந்து லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சலடை வச்சுக்கோங்க, அதுலேயே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது மட்டுமே நமக்கு போதும். இதில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா சளிச்சிட்ட அப்புறம் இதை நான் சேம் விஸ்க் பயன்படுத்தியே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ப்ரௌனி பண்ணுறதுக்கு பேட்டர் இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கணும், தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், பேட்டர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ஸ்கொயர் கேக்டின்னு எடுத்திருக்கேன். அதிலே பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் நல்லா எல்லா பக்கமே அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை கேக் டின்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் ஏதாச்சும் ஏர்லாக் ஏதாவது இருந்தாலுமே நமக்கு அது கரெக்டாக கிடைக்கும். அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா நான் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். இது நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணுறதால நான் நிறைய சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் வந்து நான் முந்திரி பருப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். வால்நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வால்நட் ப்ரௌனியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணின பிறகு நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி விடணும். நெக்ஸ்ட்டு நான் இது வந்து ஓடிஜியில் தான் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓடிஜியை வந்து 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரிக்கு நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து நான் 160 டிகிரிக்கு அதை சேஞ்ச் பண்ணி 15 நிமிஷத்துக்கிட்ட நான் பேக் பண்ணி எடுத்தேன். 10 மினிட்ஸ்லேயே ரொம்பவே சூப்பராக எனக்கு பேக் ஆகி கிடச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் இதே ப்ரௌனியை நீங்கள் கடாயில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு ஹீட் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் நீங்கள் அதே 15 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி வந்து கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், நான் பட்டர் பேப்பரை நான் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌனிஸ் எல்லாம் செஞ்சு சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போது அந்த ஷார்ப் எஜஸ் வந்து நல்லா வர மாதிரி பார்த்துக்கணும். ஏடாகூடமாக கட் பண்ணாமல் கரெக்டான ஷேப்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்கும். இது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம 1/2 கப் யூஸ் பண்ணி பண்ண ப்ரௌனி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து 1/4 கேஜி வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் மட்டுமே நமக்கு வந்து 271 கிராம் வரைக்கும் இருக்கு. 1/4 கேஜிக்கு இது ஒரு நல்ல ஒரு பேக்கிங்கா இருக்கும். பாருங்க, பேலன்ஸுமே எனக்கு ஒரு பீஸ் வந்து மிச்சமாயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சூப்பராக பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு கேக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கேக் பாக்ஸை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கேக் பாக்ஸை அழகாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். கடைசியில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு இந்த ப்ரௌனியை நம்ம வச்சு பேக் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நீங்கள் ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே சூப்பராக பேக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸ் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இதோட சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. நமக்கு அதில் கொஞ்சமாக வந்து பிட்டர் ஃப்ளேவர் கிடச்சிருந்துச்சு, லைட்டாக கசக்கிற மாதிரியும், ப்ளஸ் வந்து அந்த சாக்லேட் கேக்குமே வந்து ஆட் ஆகி ரொம்பவே நல்லா ஒரு மிக்ஸ்டு ஃப்ளேவராக இருந்தது. இந்த 1/2 கேஜி ப்ரௌனியை 200 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வரைக்குமே நம்ம தாராளமாக வச்சு சேல் பண்ணலாம். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற
பொருட்களை பொறுத்துமே இந்த ப்ரைஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நிறைய வால்நட்ஸ் போட்டிருக்கீங்க, இல்லை நிறைய நட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய ஆட் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் நிறைய சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கீங்க, இது மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த ப்ரௌனி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். இல்லை உங்களுக்கு வந்து எப்படி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலனாலுமே ரொம்பவே சிம்பிள். எப்படி இருந்தாலுமே உங்களை சுற்றி ஏதாவது ஒரு பேக்கரி ஷாப்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அவங்க எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 10%லேருந்து 20% வரைக்கும் நீங்கள் கம்மியாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து ஷாப்பில் வாங்குறத விட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒன்று யோசிப்பாங்க. ப்ளஸ் வந்து ஹோம்மேட் கேக் அப்படின்றதால ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது வந்து இன்னொரு ரீசன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ரீச் ஆகும், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். கேக்ஸ் எல்லாம் பண்ணுறதை விட ப்ரௌனிஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ப்ரௌனிஸில் வந்து இதுதான் போடணும் அதுதான் போடணும்லாம் கிடையாது, உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணாலுமே பண்ணலாம். இந்த ப்ரௌனி ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.